இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இன்னைக்கு எங்க வீட்ல அந்த காலிஃப்ளவர் இருந்துச்சு, அத சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ வந்து காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி போடுற பார்க்கலாமா. நான் என்ன பண்ணுவேன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு போடுவேன், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சோன்னு வந்து இந்த கலர் கொடுக்கறதுக்காக இந்த கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காரத்துக்கு வந்து வேறு அந்த இது மிளகாத்தூள், இது மட்டும். இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு ஸ்நாக்ஸ் டீ ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டு இருக்கு. இதுவும் கூட சேர்ந்து தயார் டீ போட்டாச்சு, ஸ்நாக்ஸு. இதான் என் பெரிய பையன், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. கட் பண்ணுங்களா, வெக்கப்படுறாரு. இவர் என் சின்ன பையன். ஹாய் சொல்லு. கீர்த்தியாஸ் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுடா. ஈவினிங் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல தோணுச்சு, அதான் பண்ணோம். ஹலோ, ஈவினிங் டைம் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அதான் வீட்டில் வந்து கொஞ்சம் அந்த காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டீ போட்டு தான் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. கீர்த்தியாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதுமா. ஸ்ரீஹரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, எனக்கு கொஞ்சம் வைங்கடா. முடியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. முடியாது. இது எங்களுக்கு தான் செஞ்சீங்க? உங்களுக்கு தான் செஞ்சோம். சரி, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.